ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் நண்பர்களே. அதாவது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நடிகைகளை நம்ம பார்த்துருப்போம், நல்லா பீக்கில் நல்லா தான் படம் நடிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாங்க, அப்படியே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு ஃபீல்ட் அவுட்டும் ஆயிடுவாங்க. ஒரு சில நடிகைகளுக்கு மார்க்கெட் போனனால ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க. இதையும் தாண்டி ஒரு புது லிஸ்ட் ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்கிற கெரியரில் நானும் படம் தயாரிக்கிறேன் பாரு அப்படின்னு இருக்கிற காசு சம்பாரிச்ச காசெல்லாம் போட்டு ஒரு படத்தை தயாரிச்சு மொத்தமாக திவாலாகி போண்டி ஆகி அதுக்கப்புறம் பட வாய்ப்பே கிடைக்காம ஃபீல்ட் அவுட் ஆன நடிகைகளுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கதையை பற்றி தான் இன்னி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் புதுமையான தகவல் கொண்ட ஒரு புது வீடியோவாக இருக்க போது, அதனால நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவது சொல்ல போறது தொடையழகி ரம்பா அவர்களை பத்தி தான். அதாவது அவங்க தொடையெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் கட்டி விட்டாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் ரம்பா கிட்ட போய் கேட்டேன், நோ நோ நோ, நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுச்சு. சரி, விஷயத்துக்கு வரேன். அதாவது ரம்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நல்ல பீக்கில் இருந்தாங்க மார்க்கெட்டில். அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஆசை, ப்ரொடியூசர் ஆசை ஒன்று வந்தது. ஏன்னா நம்ம போய் ஒரு படத்தில் போய் வாய்ப்பு கேட்டால் நம்மளை சின்னதாக ஸ்கட்டு போட்டுக்குன்னு டான்ஸ் ஆட சொல்கிறாங்களே தவிர, அதை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு உமன் சென்ட்ரிக் படம் கொடுக்க மாட்டாங்களே. ஏன்னா இன்னி தானே பல நடிகைகள் வந்து உமன் சென்ட்ரிக் படமாக நடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர்லாம் வந்திருக்குது. அந்த காலகட்டத்திலே ரம்பா அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்கிறாங்க, நம்மளும் அடுத்த லேடி சூப்பர் ஸ்டாராக ஆகணும்னு. இதுக்காக அவங்க பல ஸ்கிரிப்ட் கேட்டா எந்த ஸ்கிரிப்டுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்த ரம்பா அவர்கள் ஹாலிவுட் படம் ஒன்று பார்த்துருக்காங்க. அந்த படத்தின் பெயர் தான் சார்லிஸ் ஏஞ்சல்ஸ். அன்னைக்கு ஹாலிவுட்ல வந்து உமன் சென்ட்ரிக் படங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. அதுவும் குறிப்பா சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னதான் உமன் சென்ட்ரிக் படமாக இருந்தாலும் ஒரு உமன் ஆக்ஷன் படமா அமைஞ்சது இல்லைங்களா? அப்போ உலகமெங்கும் இந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஸோ ரம்பா அவர்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா ஒன்று தோணிருக்கு. நம்ம வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் படமும் பண்ணணும், அதில் நம்ம தான் லீடாகவும் பண்ணணும். அது வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் ஒரு வேற லெவலில் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கணும்னு முடிவு பண்ணவங்க சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் படத்தை நம்ம அப்படியே தமிழில் பண்ணுவோமே இன்ஸ்பயர் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை போய் வெளில யார்கிட்ட சொன்னாலும் அந்த காலகட்டத்தில் எந்த ப்ரொடியூசரும் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வரலையா. உடனே ரொம்பவே என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சம்பாரிச்ச காசெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம தமிழில் வந்து தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தம்பியான வாசுவை வச்சு இவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியின் பேர் வந்து ரம்பா ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 2001 இந்த ஒரு படத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க ரம்பா அவர்கள். ஸோ சார்லிஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு 3 நடிகைகள் இருப்பாங்களே, ரம்பா ஒரு ஆள் தான் லீடு, மீதி 2 பேர் என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு சிம்ரன் கிட்ட போய் கதையை சொல்லியிருக்காங்க. ஆனால் சிம்ரன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் வேலையே ஆகாது அப்படின்ற மாதிரி சிம்ரனு நைஸாக நழுவிட்டாங்களாம். இதுக்கப்புறம் ஜோதிகா மற்றும் லைலா இவங்க 2 பேர்கிட்ட சொன்னோன்னே, ஓகே நம்மளுக்கும் வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, இதை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இந்த படத்துக்கு பூஜையெல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி சார்லிஸ் ஏஞ்சல்ஸில் என்ன தான் வந்து ட்ரூ பேரிமோர் மாதிரி ஜோதிகா இருந்தாலும் ஏற்றுக்கலாம், லைலாவும் அந்த சைனீஸ் பொண்ணு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரம்பா அவர்கள் வந்து கேமரான் டியோஸ் மாதிரியா இருந்தாங்க, அவங்க எப்படி ஒல்லியாக சிக்குன்னு இருப்பாங்க, இவங்க நல்லா தொடைய போட்டுக்கிட்டு பெருசாக இருப்பாங்க, அவங்கள மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ரம்பா யோசிக்காதது தான் இந்த படத்தோட முதல் தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே ஜோதிகாக்கும் லைலாக்கும் ஒரு ஈகோ ஃபைட்டே வந்துருச்சுங்களாங்க. நீ பெருசா நான் பெருசா, எனக்கு நிறைய சீன் இல்லை உனக்கு நிறைய சீன் இருக்கு அப்படின்ற மாதிரி 3 பொம்பளைங்க சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சா என்ன மாதிரியான கிளாஷெல்லாம் வருமோ எல்லா கிளாஷும் அந்த படத்துல வந்து வந்திருக்கு. அப்போ இதை பார்த்த அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஐயோ இந்த பொம்பளைங்க போடுற சண்டையை பார்த்தா இந்த படம் முழுசாக வெளில வருமானே தெரில அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேக் வாங்கிட்டாங்களாம். இதனால இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 டிலே ஆயிருக்குதுங்க. 2001 பூஜை போட்ட படம் 2003 தான் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கிற காசு அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓடி போயிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ரம்பா அவர்களே கையில் எடுத்து இருக்கிற காசெல்லாம் போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த படம் ஓடவே ஓடாது, எந்த தேட்டர்லையும் வந்து இந்த படத்தை பெருசாக எடுக்கல அப்படின்னு. எடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த படம் சரியாக ஓடாமல் அட்ரு ஃப்ளாப் ஆயிடுச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியரு, ரம்பா அவர்கள்கிட்ட இருந்த பாதி சொத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஹெவி லாஸுங்களாம். இதனால மவுண்ட் ரோடில் வச்சிருந்த ஒரு வீட்டையே ரம்பா அவர்கள் வித்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கங்கே கடன் உடனே வாங்கி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த கடனாளிக்கெல்லாம் காசை கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால செக்கை கொடுத்தா செக்கும் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால இவங்க மேலே கோர்ட்லையும் கேஸ் வந்து ரம்பா அவர்கள் அதோட அவங்களோட கெரியரே மொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசாக பட வாய்ப்பும் வரல, சினிமாலையும் பேர் கெட்டு போச்சு. இதனால தான் டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க ரம்பா அவர்கள். அதனால ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் நாலேஜ்னு ஒன்று வேணும். அது இல்லாமல் ரம்பா அவர்கள் ஒரு ஈகோவில் எடுத்த படம் தான் இந்த சார்லிஸ் ஏஞ்சல்ஸா, இல்லை இல்லை 3 ரோசஸ். படத்தோட பெரிய எப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, 3 ரோசஸ். நீங்களும் பார்த்துட்டு சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் போடுங்களேன். 2வது சொல்ல போகிறது நடிகை ஆச்சி மனோரமா அவர்கள். ஒரு லெஜண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இவங்களும் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முன் வந்தாங்க. இவங்களுக்காக கிடையாது, இவங்களோட பையன் பூபதிக்காக. அதாவது மனோரமா அவர்களை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா
அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம ஒரு படமாக ஒரு பயோபிக்காக எடுக்கலாம். ஆனால் அந்த ஐடியா ஏன் யாருக்குமே வரல அப்படின்னு தெரியல. சாவித்ரி அவர்களை பற்றி எடுத்தாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் அதே மாதிரி மனோரமா அவர்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோரமா தாங்க. அதாவது மனோரமா அவர்கள் சின்ன வயசுலேயே ஒரு நாடக நடிகையாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அவர் கூட நடித்த சக நடிகர் ஒருத்தரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காதலுக்கு வந்து அந்த காலகட்டத்திலே மனோரமா அவர்களோட அம்மா வந்து பெருசாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மனோரமா அவர்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே அவங்க அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் மனோரமா அவர்களோட கணவருக்கும் ஒரு பெரிய சின்ன ஈகோ கிளாஷ் ஒன்று ஏற்பட்டனால அவரோட கணவர் வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே மனோரமா அவர்களை விட்டு விலகிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பெற்று சின்ன வயசுலேருந்து வளர்த்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா அவர்கள் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் மனோரமா அவர்கள் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய பேரும் புகழும் பெற்று பெருசாக வந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக விளங்கினாங்க இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் கூடலாம் சேர்ந்து இவங்க நடித்தாங்க. இவங்க கூடயும் சேர்ந்து பல நடிகர்கள் வந்து சேர்ந்து நடித்து பெரியாளானாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே 5 முதலமைச்சர்கள் கூட சேர்ந்து நடித்த ஒரே நடிகை மனோரமா ஆச்சி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சரி ஓகே, இது வந்து மனோரமா அவர்களோட வாழ்க்கை வரலாறாக இருந்தாலும் பூபதி அவர்களை இவங்க ஹீரோ ஆக்குனாங்களா இல்லையா, அவங்களோட பையனை ஹீரோ ஆக்குனாங்களா இல்லையா அப்படின்ற கதைக்கு வருவோம். அதாவது இவங்க என்னதான் வந்து நிறைய படங்கள் நடித்தாலும் அவங்க பையனை வந்து ஒரு ஹீரோ ஆக்கணும் அப்படின்றது இவங்களோட கனவா. அதனால அவங்க பையன் பூபதி அவர்களையும் சினிமா துறைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா லேஸ்பட்ட ஆள் இல்லைங்க, அவருக்கும் நல்ல திறமை இருக்குது, ஒரு நல்ல ஃபிகரோட ஒரு அப்பியரன்ஸான ஒரு ஆள் தான். அவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து ஏகப்பட்ட படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிறைய படம் நடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த மணல் கயிறு, ராணி தேனி, கமல் கூட சேர்ந்து ராணி தேனி நடித்தாரு, நட்சத்திரம்ன்ற ஒரு படம் நடித்தாரு, முக ஸ்டாலின் அவர்கள் கூட சேர்ந்து கூட ஒரே ரத்தம்னு ஒரு படம் நடித்தார், அதுக்கப்புறம் மானாமதுரம் மல்லி அப்படின்ற படத்தில் தான் முதல் தடவையாக இவர் வில்லனாக வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மனோரமா அவர்களோட பையனாவே மனைவி ரெடி அப்படின்ற ஒரு படத்தில் இவர் நடித்தார். இந்த மாதிரி நடிச்சுட்டே வரும்போது மனோரமா அவர்கள் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம பையன் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே இருக்கிறாரு, இவர் வந்து நம்ம ஒரு ஹீரோ ஆக்கி பார்ப்போம் அப்படின்றதுனால கே எஸ் அதியமான் அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இயக்கத்தில் மனோரமா இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து 1992 வருஷம் ராஜ் பூபதி அப்படின்ற மாதிரி ஒரு பேரை மாற்றி தூரத்து சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து தயாரிச்சாங்க. ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி படமாக அமையல, பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஃபெயிலியரை சந்திச்சு மனோரமா அவர்களுக்கும் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸை கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோரமா அவர்களும் அவங்களோட கெரியர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில விலக ஆரம்பித்தாங்க. பெரிய படங்கள்லாம் வந்து நடிக்கிறதை குறைச்சிக்கிட்டு அவங்களோட கெரியர்லேருந்து அவங்க வெளில வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பூபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பெரிய படங்கள் எதுவுமே நடிக்காமல் குடிக்கி அடிமையாகி அவரோட வாழ்க்கையும் திசை மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ லெஜண்ட் நடிகையான நம்ம ஆச்சி மனோரமா அவர்கள் என்னதான் வந்து ஒரு ஜாம்பவனாக இருந்தாலுமே நடிப்பில் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது வேற டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா ஒரு காசை போட்டு நம்ம காசு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்த நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இல்லைனா இந்த மாதிரி தான் ஹெவி லாஸ் ஏற்படும் அப்படின்றத நம்ம மனோரமா ஆச்சிக்கிட்ட இருந்து கூட நம்ம கற்றுக்கலாம். மூன்றாவதா நடிகை சாவித்ரி அவர்களை பற்றி சொல்லலாம். இவங்களோட கெரியரை பற்றி நம்ம சொல்லி பெருசாக இந்த வீடியோ வந்து பெரிய லென்த்தி வீடியோ ஆக்கணும்னு நான் வந்து விரும்பலை, அதனால நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன். 1971 வருஷம் பிராப்தம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இவங்களே தயாரித்து இயக்கமும் செஞ்சாங்க. அந்த படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி இவங்க ரெண்டு பேர் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க, ஸ்ரீ சாவித்ரி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக. ஸோ சிவாஜி மற்றும் சாவித்ரி இந்த ரெண்டு காம்பினேஷனே போதுமே ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்க நினப்பு மிஸ் ஆனது இந்த பிராப்தம் படத்துல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு படத்தை சாவித்ரி அவர்கள் தயாரிச்சாலுமே கூட இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படமான மூகா மனசுலு அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான். ஸோ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமா அந்த படம் அமைஞ்சிருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஃபெயிலியர் படமா அமைஞ்சு சாவித்ரி அவர்கள் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருந்தாங்களா இந்த படத்தை நம்பி, அந்த கடனெல்லாம் வந்து பெரிய கடனாகி வட்டி மேலே வட்டி போட்டு இந்த படமும் ஃபெயிலியர் ஆனால ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் லாஸ் வந்து ஃபினான்ஷியல் லாஸாக இல்லாமல் அவங்களோட கெரியரையே டவுன்ஃபால் பண்ணி விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நடிகர் அப்படின்ற ஒரு இமேஜில் இருந்துகிட்டு ப்ரொடக்ஷன் மற்றும் டைரக்ஷன் அப்படின்ற வேற ஒரு இமேஜுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம். அப்படியே நம்ம ஃபெயிலியரை சந்திச்சாலுமே கூட மறுபடியும் நம்ம மீண்டு எழுந்து வரத்துக்கு நம்ம கிட்ட ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் சாவித்ரி அவர்கள் அந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு படத்துலேயே அவங்க சம்பாரித்த முக்காவாசி பணத்தையும் போட்டு கடனவுடன் வாங்கி இந்த படத்தை எடுத்தது தான் அவங்க செய்த மிகப்பெரிய தப்பு. இதனால் அவங்களோட கெரியருக்கே வந்து ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தது. ஸோ என்னதான் அவங்க வந்து கெரியர் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு பல காரணங்கள் வெளில சொன்னாலும் இதுவும் ஒரு காரணம் தான், ஓனா ப்ரொடக்ஷன் எடுத்து இந்த மாதிரி லாஸை சந்திக்கிறது. நான்காவதா நடிகை அமலா பால் அவர்கள் 2022 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் கெரியர் வந்து ஒரு நடிகையாக நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஏஎல் விஜய் அவர்கள் கூட ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபத்தினால அவங்களோட கெரியரும் அடி வாங்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடைன்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. ஆனால் பெரிய லெவலில் அவங்க எதிர்பார்த்த கம்பேக் அதில் கிடைக்கல. இருந்தாலும் இப்போ இருக்கிற நடிகையெல்லாம் உமன் சென்ட்ரிக் படமாக நடிச்சிட்டு இருக்காங்களே, ஆனால் நம்மளை வச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால நம்மளே நம்மளோட சொந்த ப்ரொடக்ஷனில் ஒரு உமன் சென்ட்ரிக் படம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தது தான்.
அமலாபால் அவர்கள் அவருக்கே வைத்துக் கொண்ட ஆப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஆப் எந்த ரூபத்தில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அமலாபால் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அனுப் பணிகர் அவர்களோட இயக்கத்தில் ஒரு கிரைம் த்ரில்லர் படமான கடாவீர் அப்படின்ற ஒரு படத்தை இவங்க வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட், அதுக்கப்புறம் இந்த படத்தோட தீம் எல்லாமே நல்லாவே இருந்தாலுமே கூட, இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகல, ஒரு பெரிய ஃபெயிலியர் படமாக தான் அமைஞ்சதுன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி டசன் கணக்கில் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது இல்லைங்களா, அதனால இந்த படமும் 10/11 போச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த படம் வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் ஆயிருந்தா ஓரளவுக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவங்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க, எதிர்பாராத விதமாக தியேட்டர் ரிலீஸ் ஆகாமல் இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால பல பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியாமல் போயிடுச்சு. இதனால நிறைய பணத்தை இழந்த அமலாபால் அவர்கள் இனிமேல் நம்ம ப்ரொடக்ஷன் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, கிடைக்கிற வாய்ப்பில் நம்ம படத்தை மட்டும் நடிச்சுக்கிட்டு சேஃப்டி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஒரே நாளில் மூடிட்டு மறுபடியும் படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டிப்ரெஷனில் போனாங்க, இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். இனிமேல் ஆரம்பிப்பீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஐந்தாவதா நடிகை ராதிகா அவர்கள், இவங்களுக்கு என்னப்பா இவங்க சீரியல்லே வந்து நல்லா கல்லா கட்டுவாங்களே, களை கட்டின்னு ஓடுது இவங்களோட சீரியல் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்ல விஷயம் தான், சீரியலில் வந்து நல்லா சம்பாரிச்ச ராதிகா அவர்கள் அந்த சம்பாரிச்ச காசெல்லாம் காலி பண்ணது ரெண்டு விஷயத்தில், ஒன்று சரத்குமார் அப்படின்ற ஒரு மனிதன் மேல் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரத்குமார் ஐடியா கொடுத்து அந்த ஐடியாவில் வந்து இவங்க படம் எடுத்து நிறைய காசை இழந்தது தான். இவங்க முத முதல்ல இவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் இவங்க தயாரித்த படம் ஜித்தன் அப்படின்ற ஒரு படம் தான். ஆனா முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, ஆனா இந்த படத்துல அது உள்டாவாயிடுச்சுங்க. ஏன்னா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்து 4 கோடி ரூபாய் இந்த படம் லாபம் பார்த்துருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஜித்தன் ரமேஷா கான்செப்டான்னு கேட்டீங்கன்னா, அதுல ஆ முதல் அக்குதானடான்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை பார்த்து தியேட்டர்ல டான்ஸ் ஆடுறதுக்கே ஒரு கூட்டம் போய் இந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் சரத்குமார் அவர்கள் ரொம்ப தௌலத்தா தைரியமா ஒரு முடிவு எடுத்தாரு, என்னோட 100வது படத்தை ராதிகா நீ தான் தயாரிக்கிற, நானே டைரக்ஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இறங்கினாரு. சொல்லும் போதே சிரிப்பா இல்ல, அப்ப அந்த படம் வெளில வந்தோடனே பார்த்த எல்லாருக்கும் எப்படி சிரிப்பு வந்திருக்கும், அது ஏத்த மாதிரி சிரிப்பு வந்து அந்த படமும் சிரிப்பா சிரிச்சு போச்சு. சரி இதோட விட்டாங்களா, ஓகே சரத்குமார் செய்த தப்புன்னு அவரை வீட்டில் கூட்டினு போய் பெல்ட்டால் அடி அடினு அடிச்சுட்டு 3வதா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, கண்ணாமூச்சி அப்படின்ற, கண்ணாமூச்சி ஏனடாவா அப்படின்ற ஒரு படம் 2007வது வருஷம். இதையாச்சும் ஓன் ஸ்கிரிப்ட் பண்ணாங்களா, இல்ல ஒரு அமெரிக்கன் பிலிமான கெஸ் ஹூ இஸ் கமிங் டு டின்னர் அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் ஓரளவுக்கு சுமாராக தான் போச்சு, ஆனால் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃபெயிலியர். இதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க பாருங்க ஜக்குபாய் அப்படின்ற ஒரு படம், இது கூட சரத்குமாரோட ஐடியாவாக தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு சரத்குமாருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு சின்ன ஈகோ இருந்தது. அந்த ஜக்குபாய்ன்ற படத்தை வந்து கேஎஸ் ரவிமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் தான் நடிகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சில காரணங்களால் அவர் நடிகாமல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இதே பேரில் நான் நடிகிறேன் பேர் அப்படின்ற மாதிரி இவர் நடிச்சார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2008வது வருஷம். ஆனால் இந்த படமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலிமான வசாபி அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வசாபி ஃப்ரெஞ்சில் ஓடிடுச்சு, நம்ம ஆளுங்களே அந்த படத்தை வந்து டப் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தமிழ் எடுத்தா எப்படிங்க, நியாயமா கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஆனால் அவங்க அதை யோசிக்கல. இருந்தாலுமே கூட இந்த படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பர்மா பஜாரில் டிவிடி போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அதனால தாங்க படம் ஊற்றிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த மாதிரி டிவிடி ரிலீஸ் ஆனவுடனே உடனே கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணி இவங்க மறுபடியும் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ கூட தியேட்டரில் யாருமே வந்து பார்க்கல, என்ன ஒரு சத்திய சோதனை. அதனால ராதிகா அவர்கள் இனிமேல் சத்தியமாக நம்ம ப்ரொடக்ஷனே பண்ணக்கூடாது, சீரியல் பக்கமே போவோம், இந்த சரத்குமார் ஏதோ ஒரு ஐடியாவில் வந்தார்னா இவர் அடிச்சு துரத்திட்டு நம்ம வேற கல்யாணம் பண்ணிப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால ஜகுபாய்க்கு அப்புறம் சினிமா ப்ரொடக்ஷன் அதாவது படம் ப்ரொடக்ஷனே இவங்க பண்ணலப்பா. 6வதா நடிகை ரேவதி அவர்கள், 2002வது வருஷம் சுதா கோங்கரா அவங்களோட ரைட்டிங்ல ரேவதி அவர்கள் டைரக்ட் பண்ண படம் தான் ஒரு இங்கிலீஷ் படமான ஒரு டிராமா ஃபிலிமான மிட்ரூ மை ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு படம். எடுத்தோன்னா தமிழ் படம் பண்ணலாம், மலையாளம் படம் பண்ணலாம், வேற இங்கிலீஷா, ஸ்ட்ரெயிட்டா இங்கிலீஷா, ஓகே விடுங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கணவர் சுரேஷ் மேனன் அவர்கள், ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரேவதி நீ சம்பாரிச்ச காசெல்லாம் என்கிட்ட கொடு, என்னோட பேரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நீ ஒரு படத்தை டைரக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி தரமான ஐடியா கொடுத்துருக்காரு. அதனால தான் ரேவதி அவர்கள் டெலிஃபோட்டோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் பண்ணிக்கிறாங்க. நல்ல படங்க, வெளில வந்தோடனே பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்ற ஒரு நல்ல பேர்லாம் கிடச்சிது. 49th நேஷனல் ஃபிலிம் அவார்டப்போ இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது. இந்த படத்தில் நடித்த ஷோபனா அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற நேஷனல் அவார்டும் கிடச்சிது. எடிட்டருக்கும் நேஷனல் அவார்டு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ரேவதி அவர்களுக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கிடச்சிது 33rd இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். இவ்வளோ கிடச்சிது போட்ட காசு திரும்பி கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை, இவ்வளோ அவார்டையும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு இந்த அவார்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, கைலாங்கல்ல போட்டால் பேரிச்சம்பழம் கூட கிடைக்காது, ஆனால் போட்ட காசு போச்சேன்னு சொல்லி அன்னியோட ப்ரொடக்ஷனை நிறுத்திக்கிட்டு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணால் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இனி வரைக்கும் ரேவதி அவர்கள் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓரளவு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்குது. 7வதா நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள், இவங்க கூட பண்ணாங்க ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, 4வது படத்தோடு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முதல் படம் வந்து RRO பாக்யராஜ் டைரக்ஷனில், அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பண்ண படம். அதுக்கப்புறம் இல்லாமல் பானு பிரியா அவர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம்.
சரி, இந்த வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்ததை நம்ம ஒரு புதுமையான ஒரு முயற்சி பண்ணலாம்னு சொல்லி அம்மா வந்தாச்சு அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. வாசுவர்களோட டைரக்ஷன்ல சரண்யா சினி கம்பைன்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல, சரண்யாரு பூர்ணிமா அவர்களோட இரண்டாவது மகள், சின்ன பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்ன பொண்ணு அக்காவா? இதுதான் அக்கா. அக்காவோட பேர்ல ஆரம்பிச்சது. ஸோ பாக்யராஜ் மற்றும் குஷ்பு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வெற்றியானா ஃபெயிலியர், அட்டர் ஃப்ளாப்பு, போட்ட காசு போச்சு. சரி, அடுத்தது சுந்தரகாண்டம். நம்ம கணவரோட டைரக்ஷன்லேயே ஒரு படத்தை தயாரிப்போன்னு சொல்லி 1992 சுந்தரகாண்டம் படத்தையும் தயாரிச்சாங்க. இந்த படம் என்னதான் வந்து ஒரு காமெடியான ஒரு நல்ல படமாக இருந்தாலும் அதுவும் ஃபெயிலியரு. சரி, லாஸ்ட் அட்டெம்ப்ட், ஒரே ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு முடிவு பண்ணவங்க வேட்டியை மடிச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சாங்க. பாக்யராஜோட டைரக்ஷனில் வேட்டியை மடிச்சுக்கிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அதோட இந்த படமும் இன்ன வரைக்கும் ப்ரொடக்ஷனே பண்ணல. கபடி கபடி பண்ணாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல படம் தான், ஆனால் ஃபினான்ஷியலி ஃபெயிலியர் படம். ஸோ ஓகே, இப்போ எட்டாவதா சொல்ல போகிறது நடிகை பானுப்ரியா அவர்கள். ஏப்பா இவங்க கூட ஒரு படத்தை தயாரிச்சாங்களான்னா தயாரிச்சாங்க வேற ஒருத்தரோட பேரில். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பானுப்ரியா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த சிறையில் போத்த சின்ன மலர் அப்படின்ற ஒரு படம். 1990 ரிலீஸ் ஆன படம், ஒரு நல்ல ஆக்ஷன் படம். ஆனால் அந்த படம் ஃபினான்ஷியலி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பானுப்ரியா அவர்கள் போட்ட காசெல்லாம் போயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நடிகவே போய்டும் அப்படின்ற மாதிரி நடிக போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கெரியரும் டவுன்ஃபாலில் போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தான் ப்ரொடியூசர் அவதாரம் எடுக்கும்போது 10 தடவை யோசிச்சு எடுக்கணும், இல்லைனா இப்படி தான் போட்ட காசெல்லாம் அம்பேலு, கூட சேர்த்து கெரியரும் கலையாயிடும். 9வதா நடிகை சோனா ஹைடன் அவர்கள். சும்மா இருந்த பொண்ணை சுரிஞ்சு விட்ட கதை ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சும்மா இருந்த சோனாவை சுரிஞ்சு விட்டு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சிட்டானுங்க ஒரு கும்பல். அது என்ன கும்பல்ன்றது ஊரையே தெரிஞ்ச விஷயம். நான் வேற அதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கணுமா? அந்த கும்பல்ல இருந்து ஒரு ரெண்டு கையை பிடிச்சி இவங்க ஒரு படத்தை தயாரிச்சாங்க. அந்த படத்தின் பேர் தான் கனிமொழி அப்படின்ற ஒரு படம், 2010. இந்த படத்தில் வந்து ஜெய் மற்றும் விஜய் வசந்த் அந்த கும்பல்ல இருந்த ரெண்டு அல்ல கைகள் இவங்க தான். இவங்களை வச்சு தான் வந்து இவங்க வந்து படத்தை தயாரிச்சாங்க. ஸ்ரீபதி ராமசாமி அப்படின்ற ஒரு இயக்குனர் வச்சு, இவரும் அந்த கும்பல் தான், வெங்கட் பிரபுவோட கும்பல்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுவாராம். ஸோ இந்த படம் எப்படி வந்ததுன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, வந்ததே தெரியாதுல்ல, அப்போனா இந்த படம் எப்படி வந்திருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. கூட சேர்ந்து டி சிவா அப்படின்றவரும் இணைந்து கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்ச படம். 3 கோடி ரூபாயில் பாக்ஸ் ஆஃபீஸில் அட்டர் ஃபெயிலியரு. அன்றைக்கே வந்து சோனா அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கும்பல் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா எனக்கு லாஸு, இனிமேல் உங்கள் சாவகாசமே வேணாம், இதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு முடிவு பண்ணுவாங்க. சூப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு அல்ல கையை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த கதையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சோனா அவர்களும் ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேரில் பணத்தை இழந்த கதை இதுதாங்க. இனி இருக்கும் மார்க்கெட்டும் பூமாவில் பாவம் அப்படியே நடிச்சிட்டு இருந்தால் ஏதாவது ஒரு படத்தில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அங்கே அது இதுன்னு நடிச்சு வடிவில் கூட செட்டில் இருப்பாங்க. ஏன்ப்பா காசை புடி அமைச்சு விட்டீங்க, உங்க கூட சேர்ந்ததுக்கு இதெல்லாம் தேவையாக? 10வதா நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள். எங்கே இந்த லிஸ்ட்டில் இவ்வளோ நேரம் காணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, கரெக்டு தான், இவங்களும் வந்துட்டாங்க இந்த லிஸ்ட்டில். அதாவது எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, இவங்களோட கெரியர் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா இவங்க ஹீரோயினாவோ உள்ள ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4 இருந்து 5 படம் தான் இவங்க தமிழ்லேயே நடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி எப்படிங்க? சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியா? நம்மளுக்கு வந்து அந்த சூச்சமும் தெரியல. ஓகே, இவங்களோட விஷயத்துக்கு வருவோம், ப்ரொடக்ஷன் விஷயத்துக்கு வருவோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கெரியரில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சாங்க. வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு பேரில் யாரை நம்பினா ராபர்ட்ன்றவரை நம்பி. இவரை நம்பி டான்ஸ் சான்ஸ் எவனும் கொடுக்க மாட்டான், ஹீரோ சான்ஸ் டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க வனிதா. என்ன ரீசனாக இருக்கும்? ஒருவேளை பீட்டர் பால் சொன்ன அந்த ரீசனாக இருக்குமோ? ஏதோ ஒரு ரீசனு அது வந்து ராபர்ட்டே வந்து வாய் விட்டாரு. அதாவது ராபர்ட் என்ன தெரியுங்களா சொன்னார் ஒரு பேட்டியில், நான் கூட இந்த படத்தோட கதையை சொன்னாங்க, எனக்கு ஒரு சின்ன ஆசையை நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு கூட என்னை ஹீரோவாக்கி பார்க்கணும்னு ஆசை, அதனால வனிதா நானும் ஒரு கதை வச்சிருக்கேன், டைரக்ஷன் பண்ணலாம்னு யோசிக்கிறேன், ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி. உடனே வனிதா குரு குருன்னு ஒரு 5 நிமிஷம் மேலேயும் கீழே பார்த்தாங்க, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படம் பாதியில் முடியும் போது இவங்க எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ண வந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஹிட் ஆச்சா ஃப்ளாப் ஆச்சா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இதுவரை நான் என் வாயால் சொல்லுமா? கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ரிவ்யூவில் அந்த படத்தை. ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் நான் படித்தேன், என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, இந்த ரெண்டு பேரும் வந்து சினிமாவில் இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, ஒரு படத்தை உட்காந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அந்த ஒரு பேசிக் நாலேஜோட இவங்ககிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ ஒன்று படித்தேன். ஸோ இதுலேருந்தே யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த படம் வந்து எப்படி இருந்திருக்கோன்னு. ஸோ வனிதா அவர்களும் போட்ட காசுலாம் போய் இப்போ மறுபடியும் பிக் பாஸ் குக்கு வித்து கோமாளி அதுக்கப்புறம் சின்ன சின்ன படத்தில் கதாபாத்திரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு கடன் உடனே வாங்கி இப்படி ஒரு படத்தை எடுக்கணும், இது இப்படியெல்லாம் எதிர்பார்த்து போனோம்? ஸோ நண்பர்களே, இந்த லிஸ்ட்டில் ஒரு 10 நடிகைகள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதை பற்றி சொல்லியாச்சு. ஸோ இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.